அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் காலிஃப்ளவர் வளர்ப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிறையா நண்பர்கள் வந்து கேட்குறாங்க அதாவது மாடி தோட்டத்தில் காலிஃப்ளவர் வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு ஆனால் அது கண்டிப்பாக வளர்க்க முடியும் அதை ஈஸியாகவும் நீங்கள் வளர்க்கலாம் உண்டான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் அந்த இதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொட்டியை செலக்ட் பண்ணணும் நீங்கள் செலெக்ட் பண்ணக்கூடிய தொட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வெயிட் உள்ளதாக இருக்கணும் அதில் வந்து நம்ம எட்டு கிலோ அளவுக்கு வந்து மண் தேங்காய் நார் கழிவு மக்கி போன சமையல் அறி குப்பை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அதில் போட்டு மூணுமே வந்து நீங்கள் கலவையாக கலந்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி விதைக்கணும் அப்படின்னா நல்ல தரமான விதைகளை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விதைகளை வந்து நீங்கள் தனியாக ஒரு சின்ன சின்ன பைகளில் போடுங்க பைகளில் போட்டு ஒரு பைக்கு ஒரு விதை அப்படின்ற மாதிரி வைங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு இருபது நாளில் பார்த்திங்கன்னா அந்த நாற்றுகள் எல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை தொட்டியில் மாற்றுங்க நீங்கள் தொட்டியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வச்ச அன்னைக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் வைக்கலாம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம எப்பயும் போல் வேப்ப அன்னையே நீங்கள் மாதம் ஒரு தடவை தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேப்ப இலையில வந்து நல்லா சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா காய வச்சு தூளாக்கிக்கோங்க அந்த தூளை வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி விதம் செடியோட வேர் பகுதியில் போட்டு நல்லா கொத்தி விடுங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு பூச்சிக்கொல்லியாக மாறிக்கும் இது வந்து பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் மாடியில் அதாவது எதுவும் வந்து ஒரு ஸ்ட இது கிடையாது ஸ்லோப் மாதிரி இருக்காது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வலை கட்டி வளர்க்கலாம் அந்த மாதிரி வள கட்டுறதுனால என்னாகும் அப்படின்னா சூரிய ஒளி வந்து கம்மியாக தான் படும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து நலல் இருக்கிற இடத்துல அதை வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சகாவியம் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் செடி ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கத்தாளாக இருக்குல்ல அதோடய சாறு அப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு அதை நல்லா கரைச்சி ஒரு லிட்டரு தண்ணீருக்கு நல்லா ஒரு முப்பது எம்எல் இருக்கிற மாதிரி தெளிச்சிட்டு வாங்க அது பூச்சிகளோட எண்ணிக்கை எதுவுமே இதாகாது நல்லா நன்மையை தரும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாளில் நீங்கள் அந்த காய்கள் வந்து காலிஃப்ளவர் வரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா நீங்கள் ஈஸியாக காலிஃப்ளவர் மாடித்தோட்டத்தில் போடலாம் நன்றி வணக்கம்